ஆக்டர் ரஜித்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஆபரேஷன் நடக்கப் போகுது அப்படிங்கிற ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தான். இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் தான் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்திருந்துச்சு. அப்படி இருக்கையில் மறுபடியும் என்ன ஆப்ரேஷன், எதற்காக ஆப்ரேஷன், அதற்காக அவர் எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்களில் ஒருத்தர் தான் அஜித்குமார். அவர் இப்போ குட் பேட் அக்லி படத்தில் நடித்து வந்துட்டுருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்தை நடித்து முடித்த கையோடையே அவருக்கு ஆப்ரேஷன் ஒன்று நடக்க போகுதாமா? அது புதுசான ஆப்ரேஷன்லாம் இல்லை, கடந்த மார்ச் மாதம் அவருக்கு ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. மூளைக்கு போகிற நரம்பில் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அங்கே பல்ஜாக ஒரு இடம் இருந்திருக்கு, அதை தான் ஆப்ரேட் பண்ணி எடுத்திருந்தாங்க. அப்போதைக்கு கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன் பண்ணலையாமா? அதுக்கு முக்கியமான ரீசன், அவர் இரண்டு படங்கள் கமிட் ஆகியிருந்தார். அன்றைய ஒரு தேதியில் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் 6-7 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், மொத்தமாக வந்து ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகிடும். ஸோ அப்போதைக்கு மைனர் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் தான் அவர் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதை தொடர்ந்து குட் பேட் அக்டியில் ஒரு ஷெடியூல் முடிச்சு கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு 2 ஷெடியூல் மட்டும்தான் இருக்குது. அந்த ஷெடியூலையுமே அஜித்குமார் சார் முடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா குட் பேட் அக்லி அந்த படத்தோட ஷூட்டிங்கும் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிரும். இந்த படத்தை முடிச்ச கையோடய அஜித்குமார் சார் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள போகிறாராமா? கடந்த முறை பண்ண மைனர் ஆப்ரேஷனை இந்த முறை மேஜராக பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு ரெஸ்ட் எடுத்தே ஆகணுமாமா? அதனால் அடுத்து அவர் படங்கள் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறத அவர் கூட இருக்க ஒரு சில நெருக்கமானவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அஜித்குமார் சாருக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே மறுபடியும் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அடுத்தடுத்து அவர் படங்கள் பண்ணுவார்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 1 வருஷத்துக்கு அவர் படமே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் இதனால் அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி அஜித்குமார் சார் அறிக்கை ஒன்று வெளியிட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், அவரோட ரசிகர்களுக்கும் ஒரு ஆதரவு அளிக்கும் வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க அஜித்குமார் சார் கூடவே இருந்த வி கே சுந்தர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அஜித்குமார் சாரை பற்றி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அஜித்குமார் சார் ஒரு டைமில் ரொம்பவே பண நெருக்கடியில் இருந்தார். அன்றைய ஒரு நேரம் நான் அவர் கூடவே தான் இருந்தேன். அப்போ அவருக்கு பெப்சி கம்பெனி விளம்பரத்துக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, 1 கோடி ரூபா செக் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைய ஒரு தேதியில் 1 கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட். அஜித் சார் கண்டிப்பாக அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நெருக்கடியில் அவர் இருந்தார். ஆனால் அவர் அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முக்கியமான ரீசன், இதில் நான் நடித்தா என் ரசிகர்கள் இதை வாங்கி குடிப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது, ஸோ இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் மறுத்துட்டாராமா? அண்ட் அந்த ஒரு நியூஸை சமீபத்தில் வி கே சுந்தர் அவர்கள் சொல்லியிருந்தார். அன்றைய தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் தன் ரசிகர்கள் மேலே அவர் எந்தளவுக்கு ஒரு அன்போடையும் சிரத்தோடையும் இருக்கார் அப்படிங்கிறத இதை பார்த்தாலே தெரியுது. அதனால தான் இவருக்கு ஜெனுவினான லாயலான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.